Hello everyone. Divakar Aviram, Sivakar Jobs and Radio welcomes you to this new video. In this video, we will see the Graduate Aptitude Test in Engineering, Gate 2023. Cut-off, expected cut-off, eligibility cut-off. We will see the video in this video. Subscribe to our channel. Gate and exam, PG and Direct Central Government Public Sector Companies on the direct job opportunities on the gate clear panin the direct interview conduct panranga so nariya companies la ilam foreign countries la vandu neenga PG pananum appadinaalum so avangalum vandu gates kore consider panranga adhe maari pathina nariya central government organization vandu JRF nu solla edupanga junior research fellow so adukkum vandu gate score vandu romba important so indha maari pathina adhe maari IIT NITs la vandu நீ பிஜி பண்ணணும் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கும் வந்து கேட் வந்து கிளியர் பண்ணால் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து ஐஐடி இப்போது ஜாபுக்கு போகணும் ஸோ இந்தியாவோட பப்ளிக் செக்டர் கம்பெனியில் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் அதிகமாக வேணும் பட் எலிஜிபிலிட்டி மார்க்ன்றது கம்மி எலிஜிபிலிட்டி மார்க் பார்த்தீங்கன்னா ஸோ அதை வச்சு நீங்கள் வேரியஸ் இன்டர்வியூஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த எலிஜிபிலிட்டி மார்க் பற்றி நம்ம பார்க்கலாம் கேட் 2022 ஒரு அப்ராக்சிமேட் நம்ம குவாலிஃபையிங் மார்க்ஸ் இது ஓகேவா கட் ஆஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கிடைச்ச டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஸோ சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கல ஸோ எனக்கு கிடைச்ச டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து குவாலிஃபையிங் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 29 ஜென்ரலுக்கு 29 26 19 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் 15-16 இந்த ரேஞ்ச் இருந்தாலே ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிது ஸோ உங்களுக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்குது குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்குது பட் இன்ஜினியரிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஓசி கேட்டகரியில் நீங்கள் அரௌண்ட் 30+ இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேஜராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்ப்போம் ஸோ அதுக்கு வந்து 22.5-16 தான் ஸோ அடுத்து சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-27-20 ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து கேட் அப்பியர் ஆவாங்க நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் வந்து கோர் டிபார்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் அதிகமாக இப்போ தேவைப்படுறதுனால ஸோ அவங்க வந்து அப்பியர் ஆகிறாங்க ஸோ அடுத்து இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 25-22-16 ஸோ ஏரோஸ்பேஸ் 29-26-19 ஸோ அக்ரிகல்ச்சர் போகிறீங்கன்னா 26-23-17 ஸோ பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35-31-23 கொஞ்சம் அதிகமாக இருக்குது குவாலிஃபைங் இது வந்து குவாலிஃபைங் கட் ஆஃப் இது ஸோ ஐஐடி என்ஐடிஸ்க்கு நீங்கள் இதோட கூட மார்க் வாங்கியிருக்கணும் ஓகேவா ஸோ நீங்கள் போய் எம்இ வந்து டாப் மோஸ்ட் இடத்துல படிக்கணும் இல்லை டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாபுக்கு போய் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் டைரக்ட் இன்டர்வியூஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கேட் குவாலிஃபை இருந்தால் அட்டன் பண்ணலாம் பட் வந்து மார்க்ஸ் கூட இருந்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும் இந்த மார்க்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜேஆர்எஃப் இந்த மாதிரி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் மார்க் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஐஐடி என்ஐடிஸில் வந்து நீங்கள் இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் யாராவது எழுதுறீங்கன்னா உங்களுக்கு 27-24-18 ஸோ மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் 46-41-30 இன்ஜினியரிங் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா 40-36-26 ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங் கேட்டகரியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் வந்து ஹியூமானிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு 50+ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி பார்த்தீங்கன்னா 62 ஜென்ரல் கேட்டகரியில் சொல்கிறேன் ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 55 இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 51 ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் அரௌண்ட் 50 இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு அரௌண்ட் வந்து 35 கிட்டே இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் வந்து உங்களுக்கு மேலே நீங்கள் ஃபிசிக்ஸ் எழுதுறீங்கன்னா கம்மியாகும் 26-23-17 கொஞ்சம் டஃபஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்ஜினியரிங் கேட்டகரியிலையும் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வருது இந்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 25-30 குவாலிஃபைங் மார்க்ஸ் வரும் ஃபார் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி ஸோ ஓபிசி நான் கிரிமி லேயர் பார்த்தீங்கன்னா 22-28 அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16-20 அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 30 சேம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், 22 to 26 ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு, 16 to 20. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஸோ உங்களுக்கு கூட தான் வரும், உங்களுக்கு 32 to 36. ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆவாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏன்னா இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் தான் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கனால ஸோ இவங்க வந்து இதை மேஜராக ப்ரிஃபர் பண்ணுவாங்க கேட் எக்ஸாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 28 to 33, அடுத்து பார்த்தீங்கன்னா 20 to 24 மெக்கானிக்கல். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 33, 22 to 32 ஓபிசி என்சிஎல், அடுத்து எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 16 to 23. சிவில் இன்ஜினியரிங்க்கு அதே மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வர மாதிரி 25 to 33, 22 to 29 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 to 22. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டி வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 marks வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மெக்கானிக்கல் நம்பர் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோர் கூட வேணும். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு 25 marks மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோடது வந்து கட் ஆஃப் குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.